வீட்டில் போய் அப்பா செலக்ட் ஆயிட்டேன்னு கேட்டா ஒண்ணு போன்னு சொல்லணும், இல்ல போ அதுன்னு சொல்லணும். அதை விட்டுட்டு இரு உங்க அத்தை கிட்ட கேக்குறேன், உன் மாமா கிட்ட கேக்குறேன் அப்படின்றது. இன்னும் 20 வயசுதான் முடியுது, கல்யாணத்தை கூட்டு போனா என்ஜாய் பண்ண கூட்டு போறது இல்ல. அவனுக்கு ஒரு புள்ள இருக்கா, அவன் மரம் வருமா? நைஸ் கேர்ள். எஸ் அவன் என்ன படிச்சிருக்கான், இது செட் ஆகுமா? அங்க போய் பேச்சு. 20 வயசு முடியற பொண்ணு கல்யாணம் தேவையா? கடுப்பேத்துறார் மயிலா. டிவி ரிமோட் கூட குடுக்கறதுக்கு அவ்வளவு கஷ்டமா இருக்கு. ஒரு நாள் லீவ்ல உட்காந்து டிவி பாக்கலானா அதை ஏன் நீ பாக்குறேன்றது. உண்மைய கொஞ்சம் கோமா சொன்னா நீங்க ஏன் கேரக்டர் அசாசினேஷன் பண்றீங்க? நடத்தை விதிகள் பொண்ணுக்கு மட்டும் ஏன் இருக்கு? அது விஷயம் இல்லமா, விசித்திரம். 15 மணிக்கு மேல ஆன்லைன் இருந்தா ஏன்னு கேக்குற சொந்தக்காரங்க மேல கோவம், கல்யாணத்தை 2 பசங்க கூட இருந்தா அவன் லவரான்னு கேக்குற ஃப்ரெண்ட்ஸ்க்கு மேல கோவம். விளம்பரத்துக்கு ஒரு பொண்ணு தேவையா? ஓந்தாடிய நீ சேவ் பண்ண போற பொண்ணு எதுக்கு? அவ கூட என்ன பண்ண போறா? How do I tell you? காதல்னா பொண்ணு தான் விட்டு போவாளா? நான் எத்தனையோ பேரை பாத்துக்கேன், பசங்க விட்டு போவாங்க. கட்ட குறைக்கு கட்டம் சரியில்ல, நம்ம கூட விளையாடுறதே அவளுக்கு வேலையா போச்சுடா. பாரு எப்ப கல்யாணம், எப்ப கல்யாணம்னு எல்லாரும் கேக்குறாங்க. அப்புறம் வீக்லி வீக்லி கேர்ளா இருந்துட்டு ஊருக்கு போறியா அப்படின்னு கேக்கும் போது சம கோவம் வரும். ஒரு கேர்ளா இருந்துட்டு இவ்வளவு சாப்பாடு சாப்பிடுறியா அப்படின்னு கேட்டா சம கோவம் வரும். என்ன கோவம் எனக்கு பண்ண ஆசை இருந்தா பண்ணிக்கணும். அது அது பண்ணணும்னு சொல்ற சமுதாயம் எனக்கு பிடிக்காது. உங்க அம்மா அப்பா நல்லா வளர்த்துருக்கா, மரியாதையும் நாகரிகமும் தெரிஞ்சிருக்கும் உனக்கு. எக்ஸாம்பிள் சொல்றேன், வீட்ல வந்து பாட்டிமா சொன்னாங்க உன் கசின் பிரதருக்கு ப்ரொமோஷன் கிடைச்சிருக்கு. நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். நான் சொன்னேன் எனக்கும் தான் ப்ரொமோஷன் கிடைச்சது, நீங்க யாரும் அதை பத்தி பேசலையே. அவங்க ஒரு வார்த்தை சொன்னாங்க, ஒரு பொண்ணின் ப்ரொமோஷன் அவங்க கல்யாணம் ஆகி குழந்தை பெத்தாதான். அதாவது வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசப்படாது, ஏதா இருந்தாலும் நியாயமா பேசணுமா இல்லையா? நீங்க சொல்ற விஷயம் நீங்க ரொம்ப தப்பா சொல்றேன்னு சொல்ல, ஆனா அந்த விஷயம் லீட்ஸ் டு திஸ் கைண்ட் ஆஃப் மைண்ட் செட் தான் சொல்றேன். எப்படி? வெரி ஸ்மார்ட். லவரோட ஏதோ ஒரு சொந்தக்காரங்க கூட ஃபங்க்ஷனுக்கு போறேன்னு வச்சுக்கோங்களேன். இது மாதிரி நீ வந்து எங்க சொந்தக்காரங்களா இருப்பாங்க, அங்க கொஞ்சம் அடக்கொடுக்கமா நடந்துக்கோ. சோலி முடிச்சு
அந்த சொந்தக்காரங்க முன்னாடி நீ அட கொடுக்கமா இருக்கணும்னு அதை ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்லும் போது எனக்கு கோவம் ரொம்ப வரும். காட்டுறவன் காதை தூக்கி காட்டினா குத்துறவன் ஊசிக்கு போல உலக்கையில குத்துவானா? ஏன் இப்ப நான் முன்னாடி அதை பண்ணும்போது உனக்கு தப்பா தெரியல, உன் சொந்தக்காரங்க முன்னாடி நான் பண்ணும்போது தப்பா தெரியுதான்ற ஒரு ரொம்ப கோவம் வரும். இவளுக்கு பேட்டியை முடிக்கிறக்குள்ள என் வேட்டியை உரி உள்ள இருக்க போட்டி எடுத்தால எடுப்பாங்க. உங்க சொந்தக்காரங்க ஒரு கல்யாணத்துக்கு உங்க ஆளை கூப்பிடுறீங்க, நீ ஜீன் போடுற ஒரு நல்ல ஒரு நல்ல அங்கங்க கிழிஞ்ச டி ஷர்ட் ஒரு ஸ்டைல் வச்சுக்கலாம் மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க.